தெய்வீக பூஜைகள் சேனலுக்கு வருகை தரும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் அனைவருமே எப்பவுமே சந்தோஷமாக நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரியான ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மோட தெய்வீக பூஜைகள் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு கோமதி சக்கரம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கோமதி சக்கரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு அற்புத சக்தி வாய்ந்தது. மகாலட்சுமி தாயாரே நம்ம கூடவே இருக்கிற மாதிரி, நம்ம குலதெய்வமே நம்ம கூடவே இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததுங்க இந்த கோமதி சக்கரம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு கோமதி நதிக்கரையில் விளைஞ்சு வர்றது. இந்த கோமதி சக்கரம் எப்போவுமே நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அனைத்துமே நன்மையாக நடக்குங்க. நம்மளுக்கு வந்துட்டு கால சர்ப்ப தோஷம் இருந்தால் நீங்கும், வாஸ்து பிரச்சனைகள் நீங்கும், பணப்பிரச்சனைகள் இருந்தால் நீங்கும், உணவு பஞ்சத்தை நீக்கக்கூடியது. அத்தனை அற்புத சக்தி வாய்ந்தது இந்த கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரம் வந்துட்டு நீங்கள் வெளியில் எங்கேயும் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், யாரையாச்சும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட பாக்கெட்டில் இரண்டு கோமதி சக்கரங்கள், அப்படி இல்லை பெண்களாக இருந்தால் பர்ஸில் எடுத்து வச்சுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் நீங்கள் போகிற காரியம் வந்துட்டு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் எக்ஸாம்லாம் எழுத போனீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த கோமதி சக்கரம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு நினைவுத்திறனோடு நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்லாம் எழுதலாம். அப்புறம் வேலை வாய்ப்பு, எந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் சக்ஸஸ் ஆகுங்க. இந்த கோமதி சக்கரத்தோடு நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன பச்சை கற்பூரமும் சேர்த்து எடுத்து உங்கள் பர்சில் ஒரு பேப்பரில் மடிச்சுட்டு வச்சுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால், ரொம்பவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதுவரைக்கும் போனதுக்கும் இப்போ நீங்கள் இது கொண்டுட்டு போகிறதுக்கும் நீங்கள் மாற்றத்தை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பான முறையில் உணர முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடல்நல பிரச்சனைகளை தீர்க்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் வந்து வாஸ்து பிரச்சனை இருந்தாலுமே தீர்க்குங்க. அவ்வளோ ஒரு அற்புத சக்தி வாய்ந்தது. 11 கோமதி சக்கரம் எடுத்துகிட்டு ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு சிவப்பு துணியிலையோ, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மஞ்சள் துணியிலையோ நீங்கள் கட்டிட்டு வாசல் நிலப்படியில் நீங்கள் தொங்க விட்டீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே வந்துட்டு எந்த ஒரு கெட்ட சக்தியுமே வராதுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நன்மையாக முடியும், வாஸ்து பிரச்சனையும் சரி பண்ணும். அவ்வளோ ஒரு அற்புத சக்தி வாய்ந்து இந்த கோமதி சக்கரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் வந்துட்டு நகைப்பெட்டி பணம்லாம் வைப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6 கோமதி சக்கரத்தை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்துட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் கூட நீங்கள் வந்துட்டு பூ போடலாங்க. ஏதாவது கொஞ்சம் பூ வச்சுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு பணத்தையும் சரி நகையும் சரி பெருக்கக்கூடிய சக்தி, அற்புத சக்தி வாய்ந்தது. நம்மளோட இன்னொரு பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜகோமதி சக்கரம் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கு இல்லையா, அந்த ராஜகோமதி சக்கரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.